என்ன சொல்றாரு? ஆமாம், எல்லாரையும் தான், எல்லா நீண்ட காலமாக இருக்கிறவங்க அதுதான் நாம் சொல்லியிருக்கணுமே. அது வந்து இனம் பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கக்கூடாது, எந்த வேற்றுமை. எல்லாரும் ஒருதாய் மக்கள், இந்திய மக்கள், தமிழகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒருதாய் மக்களாக நாம் பார்த்து அதுக்கு எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாதுன்றது தான். ஆமாம், சட்ட ரீதியாக ஆயுள் காலம் முடிஞ்சு அந்த அவனுடைய நாட்கள் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை, அதற்கு முன்னாலேயே அந்த அவர்கள் தலைவர்கள் பிறந்த நாளில் அந்த மாதிரியான நாள்லாம் விடுதலை பண்ணுறாங்க, அது மாதிரிலாம் செய்யலாம். கொடுப்பாங்க, இந்த தேர்தல் முடிஞ்சதும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். தேர்தல் முடிந்ததும் 7 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன், உறுதியாக நம்புகிறேன், மட்டுமல்ல உறுதியாக சொல்லுகிறேன். எங்க பாரு, எங்க பாருங்க, அவரை போய் சந்திச்சது, அவர் உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக சந்தித்தோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்கள் தலையில் கூட அடிச்சு அடிக்கிறதுனா சத்தியம் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்கு. இப்போ வந்து ஏதோ இங்கே 2 பேருங்க, எங்களுக்கு நாங்கள் காக்கிற தொகுதியே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாங்கள் காக்கிற தொகுதி 7 தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேறு, அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னொரு பாருங்கள், மெண்டிங் ஃபென்சஸ், ராமதாஸ் அன்புமணி விசிட் விஜயகாந்த் டு பேட்ச் அப் டிஃபரன்சஸ். எங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா, விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி, அதுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனியாக சந்தித்தோம். விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள், இது ஒன்றுமே இல்லை. இவர் என்ன கிரிக்கெட்டை பற்றி அவர் மச்சான் பேர் என்ன? சுதீஷ் கிட்ட கிரிக்கெட் அவரு டீம் வச்சிருக்கிறாரு. கிரிக்கெட் டீமை பற்றி அவர் உட்காந்து பேசினிருக்காரு. அவ்வளோதான், வேறவங்க அங்கே அரசியலே பேசப்படலை. எங்கள் கூட 2 அமைச்சர்கள் வந்தாங்க, நாங்கள் ஆக்ஷன் போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து தொகுதியோ அதை பங்குடுறதோ எப்படி பங்குடுறதோ பிரச்சனையோ எதுவும் இல்லை. அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட நாம் ராமதாஸ் சந்திப்பு ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது, அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது. அதான் தமிழ்நாடு, இது நாங்கள் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான அதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு தான் சொல்லியிருப்போம், உங்களுக்கு அதை படித்து காட்டுவோமே. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சொல்கிறது நாங்கள் தானே. நாங்கள் இப்போ இந்த கூட்டணியில், இப்போ இந்த அதிமுக கூட்டணியில் இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், சேர்ந்துருக்கிறோம். அதை நாங்கள் வலியுறுத்துவோம், செய்ய வைப்போம். பெண்களுக்கும்
தமிழக அரசு சிபிஐ கிட்ட அதை விட்டுருக்காங்க. சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. அப்போ சிபிஐ அது சரியாக விசாரிக்கும். நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணுன்றது தான். ஆமாம் ஆமாம். யாரு நாங்கள் எங்க அவங்களுக்காக அவங்ககிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல போகிறாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. இது நாங்கள் சிபிஐயில் விசாரிக்கிறோம், விசாரிக்கிறதுக்கு அவங்க சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும்? டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.